கடல் மற்றும் ஆறுகளில் டால்பின்களை பாதுகாக்கும் சிறப்பு திட்டம் ஒன்று அடுத்த பதினைந்து நாட்களில் தொடங்கப்படும் என மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் நாட்டில் உள்ள அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வனத்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக உரையாடிய அவர் சுதந்திர தின உரையின் போது சிங்கங்கள் மற்றும் டால்பின்களை பாதுகாக்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததை சுட்டிக்காட்டினார் நாட்டில் தற்போதுள்ள சிங்கங்களின் எண்ணிக்கை அறுநூறாக அதிகரித்துள்ளதையும் அப்போது அவர் சுட்டிக்காட்டினார் மாநிலங்கள் காடுகளை மேம்படுத்தும் திட்டத்திற்காக செலவிடும் நிதியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர் இதற்காக நிதி ஆணையம் இத்திட்டங்களுக்கான நிதியை பத்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் நகரம் சார்ந்த காடுகளை அதிகரித்தல் நீர் சேமிப்பு கட்டுமானங்களை மறுசீரமைத்தல் காடுகளில் செயற்கை நீர்த்தேக்கங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை மாநில வனத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் மக்கள் நடமாடும் பகுதிகளில் வன விலங்குகள் வருவதை தவிர்க்க காடுகளில் விலங்குகள் அருந்த தண்ணீர் தொட்டிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அப்போது வலியுறுத்தினார் பொதுகை செய்திகளை யூ தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்